போற போக பார்த்தா பெரிய பையில காசு எடுத்து சின்ன பையில காய்கறி வாங்கணும் போல இருக்கே. அந்த ஆட்டை இழுத்து கட்டுறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி டீசல் விலை 66 ரூபா, இப்போ 100 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஆடு தானா பிரியாணி ஆக போகுது. நான் குறைச்சாங்கல்ல, ஏத்துனது இவ்வளோ குறைச்சது இவ்வளோ. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா நம்ம கையில என்னடா இருக்கு? ஓட்டு இருக்குக்கா. 400 ரூபா சிலிண்டர் 550 ரூபா ஆக்குனாங்களா, இப்ப காட்டுங்க அவங்க பவரை. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சங்கல் பாத்ரா, நியாய பாத்ரா, மோடி அவர்களுடைய கேரண்டியா, ராகுலுடைய கேரண்டி வெல்ல போகிறதா? தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக காங்கிரஸ் கட்சி கிட்ட, இந்தியா கூட்டணி கிட்ட தோத்து போய்விட்டது அப்படிங்கிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியுடைய லிஸ்ட வச்சு இப்ப புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட நியாய பாத்ரா, 48 பக்கங்கள் கொண்ட அந்த நியாய பாத்ரா வாக்குறுதிகளை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் அனைவரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பாஜக வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இப்போ சமூக வலைதளங்களில் இளைஞர்கள், பெண்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க, கேலி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம், பாஜக கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் அனைத்தும் எப்படி சமூக மக்களால் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். 2014-2019 பாஜக செய்த அனைத்து மோசடிகளையும் மக்கள் இனிமேலும் நம்ப போவதில்லை அப்படிங்கிறத உறுதியா இன்னைக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. நியாய பாத்ரா, சங்கல் பாத்ரா, நியாய பாத்ரா தான் வெற்றி பெறுகிறது அப்படிங்கறத குறிச்சதான ஒரு விரிவான அலசலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள், பாஜக மோடியினுடைய கேரண்டிகள், 2014-2019 தேர்தலை போலவே இந்த தேர்தலையும் பாஜக வந்து மோடியை முன்னிறுத்தியே தேர்தலை களம் காண்கிறத காண முடிகிறது. பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு இல்லாம மோடி கேரண்டி அப்படின்னே குறி வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 அம்சங்களை முன் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரமாகவே பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு பாஜக தோல்வி பயத்தில் அவ்வளவு பயந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதுனாலேயே பாஜகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதற்கான ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி. காரணம் என்னென்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியே வந்து தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான், வாக்குப்பதிவுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் பாஜக வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதில் பல்வேறு அம்சங்கள் ஈடுபட்டுச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு நரட்டிவை செட் பண்ணிட்டாங்க தேர்தலில் பிரச்சாரத்திலே. 15 லட்சம் நாங்கள் கொடுப்போம், கருப்பு பணத்தை மீட்டு வருவோம், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம், விவசாயிகளுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழ மாற்றிடுவோம், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுருவோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசினார். அப்படி முக்கி முக்கி பேசியுமே 2014 பாஜகவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33% வாக்குகள் தான். என்டிஏவாக சேர்ந்து தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்த, இயல்பாகவே இருந்த ஆன்டி இன்குமென்சி, அப்புறம் இந்த ஸ்கேம்ஸ், ஒரு ப்ராப்பகேண்டா பெரிய அளவில் 2012 வரைக்கும் பண்ண அந்த ஸ்கேம்ஸ் விஷயங்களில், அந்த குற்றச்சாட்டுகளில் பெரிய அளவில் மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மீது, UPA 2 மீது அதிருப்தியில் இருந்தாங்க. குறிப்பாக 2G அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு அதில் பெரிய பின்னடைவை காங்கிரஸ் கட்சி சந்திக்குது, பாஜக வெற்றி பெறுவது. 2019 பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல, புல்வாமா அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு பாஜக ஜெயிக்குது. இந்த 10 வருஷமே மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தது இவர் என்னைக்காவது ஒரு நாள் இந்த 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கிடுவார், என்னைக்காவது ஒரு நாள் ஊழல் பணத்தெல்லாம் மீட்டுட்டு வந்து மக்களுக்கு 15 லட்சத்தை போட்டுருவார், என்னைக்காவது ஒரு நாள் இந்த 10 வருஷத்துக்குள்ள இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை கொடுத்துருவார், விவசாயிகளுடைய வாழ்க்கையை வந்து டபுள் ஆக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்திய மக்கள் இருந்தாங்க. அதனால தான் 2019 அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அந்த வாக்கு சதவிகிதமுமே பார்த்தீங்கன்னா 37.4% தான். என்டிஏ கட்சியாக, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளாகவே அதிகபட்சமாக பெற்றது 45% வாக்குகள் தான். 2019 தேர்தலிலும் பாஜக வேண்டாம், மோடி வேண்டாம், என்டிஏ வேண்டாம் அப்படின்னு வாக்களித்தது 55% மக்கள். ஆனால் இன்னைக்கு 2019 இந்த 2024 வரைக்கும் இந்த பாஜக கட்சி எவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸில், மோசடிகளில், ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக அம்பலமாகி இன்னைக்கு மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில் மோடி பாஜக அப்படின்னாலே ஒரு வெறுப்பு உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா வெறுப்பு அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு தான் மோடி பாஜகவினுடைய அஸ்திபாரமே கட்டப்பட்டுச்சு. மக்கள் மத்தியில் பிளவுகளை தூண்டுறது, மத அடிப்படையில், சாதி அடிப்படையில் பிளவுகளை தூண்டி வெறுப்பை விதைச்சி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆயுதமே
அவர்களை திரும்பி தாங்க தொடங்கி இருக்குது. மோடி பாஜக அப்படின்னு சொன்னாலே அருவருக்கத்தக்க வகையில் இன்றைக்கி மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மல்யுத்த வீராங்கனைகளை இவர்கள் நடத்தின விதம், விவசாயிகளை இவர்கள் நடத்தின விதம், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், இது எல்லாமே இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த பிஜேபி ஆட்சியை பார்த்து காரி துப்புற அளவுக்கு போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயம் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நடப்பதற்கு முன்னதாகவே இந்தியா கூட்டணி கட்சிகளிடம் பாஜக மோடி கேரண்டி தோல்வியுற்றது, 200 இடங்களை தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் வாக்குறுதியே காட்டுறது அப்படி பார்க்க முடியுது. ஏன்னா அந்த தேர்தல் வாக்குறுதியில் ஒரு சாராம்சமும் இல்லை, ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பஞ்சிங்கான எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 10 வருஷத்தில் சொன்ன எதையுமே நிறைவேற்றாத மோடி இன்றைக்கி வந்து இதை புதுசாக எதை நிறைவேற்றப் போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களுடைய மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், சாமானியர்கள் மத்தியிலும் அவங்களுடைய மனதில் எல ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சமீபத்தில் வந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி அந்த ஆய்வுப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% மக்கள் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இந்த இரட்டை விஷயத்தை வச்சு தான் நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு விஷயமுமே மோடி பாஜகவுக்கு எதிராக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடிகிறது. மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் இவருடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றணும், ஹிந்துத்துவ அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த சிஎஸ்டிஎஸ் அறிக்கையின்படியே பார்த்தீங்கன்னா 79-83% மக்கள் இந்தியா அப்படிங்கிறது ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி, அது வந்து செக்குலர் நாடு, அப்படி தான் அது இருக்கணும், அனைத்து மதத்தினருக்குமான சொந்தமான நாடு அப்படின்னு கொடுத்துருக்கிற அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் பாஜகவை நிச்சயமாக தோற்கடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இன்றைக்கி சங்கல்ப் பாத்ரா அப்படிங்கிற பெயரில் பாஜக வந்து தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியாய பாத்திரா அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. இதுலேயே தெரியுது காங்கிரஸ் கிட்ட தோல்வியை சந்திச்சிருச்சு, பாஜக அடிபணிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நரேட்டிவை செட் பண்ணுற இடத்துல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 முதற்கட்ட தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது வச்சு பார்க்க முடியுது பாஜக வந்து இந்த தேர்தலில் வந்து உறுதியாக தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்றது. அதை தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கறதுக்கு கூட தயாராக இல்லை அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் வரக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை வச்சு பார்க்க முடியுது. கமெண்ட் செக்ஷனில் மக்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வச்சே பார்க்க முடியுது. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் சீண்ட கூட மாட்டோம், அவங்க பொய் சொல்லுவாங்க, சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு 1008 பொய்யை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாமே விரோதமாக தான் செய்வாங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை, சமையல் எரிவாயு விலை இன்றைக்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத 140 கோடி மக்களும் சந்திச்சிருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்களும். அந்த சங்கல்ப் பாத்ரா பாஜகவினுடைய வாக்குறுதியில் இருக்கக்கூடிய 10 அம்சங்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய 10 அம்சங்களையும் குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். இதில் பாஜக கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா பைப் லைன் மூலமாக கேஸ் விநியோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கேள்வி என்னென்னா இந்தியாவில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு குழாயை பதிச்சிட்டிங்களா? தண்ணியே உங்களால் கொடுக்க முடியல, இன்னும் பல கிராமங்களில் மின்சாரமே கொடுக்க முடியல இந்தியாவில். இதை விட்டுட்டு நீங்கள் எப்படி பைப் லைன் மூலமாக கேஸ் கொடுப்பீங்க? மலைவாழ் குடும்பங்களுக்கெல்லாம் எப்படி பைப் லைன் மூலமாக கேஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வருது. சிஏஏ மூலம் தகுதியானவர்களுக்கு குடியுரிமை அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க, சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி சிஏஏ அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்தியாவே இன்றைக்கி எதிர்த்து நிற்கிது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டிஜிட்டல் இறையாண்மை பாதுகாக்கப்படும், அப்போ இத்தனை வருஷமாக என்ன பாதுகாக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காப்பீட்டு திட்டத்தில் திருநங்கைகள் இணைப்பு, நாடு முழுவதும் மாணவர்களுக்கு அடையாளம், ஒரே மாதிரி, ஒரே நாடு ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே எண் அப்படிங்கிற கொள்கையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு புல்லட் ரயில் திட்டம், ஏற்கனவே அறிவித்த புல்லட் ரயில் திட்டம் இந்த 10 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது எல்லாத்த தாண்டி இப்போ வந்தே பாரத் அப்படிங்கிற ரயில் விட்டிங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இந்தியாவில் ரயில்வே துறை. அதில் இந்த வந்தே பாரத் ரயிலில் எத்தனை பேரால் பயணிக்க முடியும், அதோடய டிக்கெட்டு விலை என்ன? சாதாரண டிக்கெட்டு 1200 ரூபா வருது. அந்த 1200 ரூபா டிக்கெட்டை எல்லா சாமானியர்களாலையும் கொடுத்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு
மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் போனீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்டில் எப்படி தொங்கிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சாதாரண 300 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி மக்களுடைய வாங்கும் திறன் இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல புல்லட் ட்ரெயினை யாருக்காக விட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இயல்பாகவே மக்கள் மனதில் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பொது சிவில் சிட்டு அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 பழங்குடியின ஆண்டாக அறிவிக்கப்படும்ன்றாங்க. ஏற்கனவே பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை இன்றைக்கி குடியரசுத் தலைவராக வச்சுருக்கிறீங்க, அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பழங்குடியின மக்கள் மணிப்பூரில் என்ன கொடூரங்கள் எல்லாம் உங்கள் ஆட்சியில் சந்தித்தாங்க அப்படிங்கிற கேள்வியையும் இன்றைக்கி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழி வளர்ச்சி திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மையம் அமைச்சு அந்த மையத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ இருக்குது. ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச நினச்சவங்க தானே நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிலிருந்து வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் பொது வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த தேர்தலையே 7 கட்டமாக நடத்துகிற நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி நடத்துவீங்க அப்படிங்கிற கேள்வி ஆல்ரெடி மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. முத்ரா கடன் திட்டத்தின் கீழே 20 லட்சம் அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படும். அது ஏன் 2036 இப்போ நடத்த முடியாதா, நீங்கள் விஸ்வகுரு தானே, இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டீங்கல்ல அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் கேட்க தொடம்பியிருக்கிறத பார்க்க முடியுது. 1 ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக உங்களால் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பாகவே வருது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. 80 கோடி மக்களை ஏழ்மையிலேருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. மக்கள் மருந்தகத்தில் 80% மருந்துகள் வந்து தள்ளுபடி விலையில் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் வைக்கக்கூடிய மருந்துகளுக்கு நீங்கள் விதிச்சிருக்கிற டேக்ஸை ரிமூவ் பண்ணாலே இதை விட விலைகள் வந்து குறைய தான் செய்யும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாகவும் பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா சங்கல்ப் பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய இந்த தேர்தல் பத்திரத்தில் அவர்களுக்கே தெரிந்திருக்கு போல் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, அதனால் சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தேர்தல் அறிக்கை இருக்கிறத பார்க்க முடியுது. இதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டீட்டெயிலாக இப்படி தான் நாங்கள் ஆரம்பித்து இப்படி தான் முடிப்போம் முத கொண்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அந்த மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற ஒற்றை திட்டமே இன்றைக்கி இந்தியா கூட்டணியை எளிதாக ஜெயிக்க வைத்திரும் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய ஒரு கருத்தாக பார்க்க முடியுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. எங்களை மாதிரி ஏழை பழங்களோட வாழ்வாதாரத்துக்காக, எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக, எங்க அன்றாட செலவுக்காக, எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக, என் மருத்துவ செலவுக்காக, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கிற உரிமை தொகை 1000 ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.